இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் காரசாரமான சுவையான பருப்பு பொடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சூடான சாதத்தில் 2 ஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பருப்பு பொடியை ஆந்திராவில் கந்தி பொடின்னு சொல்லுவாங்க. இந்த பொடி அப்படியே ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும். இந்த பொடி செய்யறதுக்கு ட்ரை பேனில் 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கைவிடாமல் 3-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. வறுத்த பருப்பை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கணும். வறுத்த துவரம் பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் 1/4 கப் கடலைப்பருப்பை சேர்த்து கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வறுபட்டதும் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தது பாசிப்பருப்பை 1/4 கப் சேர்த்து இதே போல் கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 சிகப்பு மிளகாய், 3 பல் பூண்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இதை மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. குறைக்குறன்னு இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்படி சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பருப்பு பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.